வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வருகிறோம். இதுவரை என்னுடைய ஸ்ரீ ஜோதிடவிடம் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இதுவரை புதுசாக ஏற்கனவே பார்த்து கொண்டு இருப்பவர்கள், புதிதாக பார்க்க இருப்பவர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம், பெண்ணோட ஜாதகத்தில் 7 இடத்துல குரு இருக்குது, 9 கூடையவரும் 7 இருக்கார். 7 இடத்துல குரு இருக்குது, 9 கூடையவரும் 7 இருக்கார். இந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் 7 இடம் திதிசூன்யம், 7 இடம் திதிசூன்யம், 7 இடம் திதிசூன்யமாகி போச்சு. 7 இடம் தான் பெரியப்பா பாவகம்னு பேர். 7 அதிபதியும் குருவும் சம்மந்தப்பட்டாலே அங்கே பெரியப்பா பாவகம் வேலை செய்யும், பெரியப்பா பாவகம் வேலை செய்யும். அந்த 7 அதிபதியும் குருவும் சம்மந்தப்பட்டால் பெரியப்பா பாவகம். அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு 7 இடம் திதிசூன்யமாகி போச்சு. 7 கூடையர் பலமாக இருக்கார் ஜாதகத்தில், ஜாதகப்படி 7 கூடையர் பலமாக இருக்கார், 7 குரு இருக்குது. சரி, இந்த பொண்ணுக்கு பெரியப்பா இருக்கான்னு கேட்டேன். அந்த பேச்சை எடுக்காதீங்கிறாரு, இந்த பொண்ணோட அப்பா பேச்சை எடுக்காதீங்கிறாரு திருப்பூர்லேருந்து. சார், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும்னா இந்த பொண்ணோட பெரியப்பா வரணும், பெரியப்பா வந்து சம்மந்தம் பேச உட்காரலன்னா கல்யாணம் நடக்காது. என்ன சார் இப்படி இப்படின்னாரு. அவர் எம்மை யூடியூப் பார்த்துருக்காரு, 7 குரு இருக்கனால பிராமணரை வச்சு, ஏதாவது பிராமணரை சபையில் முன்னாடி உட்காரச்சு. நம்மளை யூடியூப் பார்த்து அவங்களே செய்கிறாங்க நிறைய பேர் பரிகாரம். குரு தான் பிராமணர், ஸோ 7 இடத்துல குரு இருக்குது. ஒரு பிராமணர், பிராமணர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்கோ உட்காருங்கோ காபி சாப்பிடுங்கன்னு வரவேற்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மீடியாவில் பேசியிருக்கோம். நான் ஆதன் தமிழில் நான் பேசியிருக்கிறேன், ஆதன் ஆன்மீகம் சேனலில் பேசியிருக்கேன். இதை பார்த்துட்டு அவர் செஞ்சுருக்கிறாரு, செஞ்சு அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நான் சொன்னேன், இந்த ஜாதகத்தில் 7 இடம் திதிசூன்யம், 7 இடம் பெரியப்பா, குரு தான் பெரியப்பாவுக்கான கிரகம். ஸோ அவர் வச்சு அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு ஆச்சு. சார், ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க, உங்களுக்கு புள்ள முக்கியமா இல்லை உங்களுடைய ஈகோ முக்கியமா? புள்ள முக்கியமா ஈகோ முக்கியமா? சார், அவர் கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் சம்சாரம் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறாரு. அவர் சம்சாரமும் ஒத்துக்காதுங்கிறாரு, அவர் சம்சாரமும் ஒத்துக்காது. ஏன் சம்சாரம் ஒத்துக்க மாட்டாங்க? சொத்து பாகம் பிரிக்கிறதுல சண்டையாகி போச்சுங்க. அப்போ நான் கேட்குறேன், ஐயா நீங்கள் செங்குந்தரான்னு கேட்டேன். ஆமாம் சார், செங்குந்தர்னார். செங்குந்த முதலியாரா? ஆமாம் சார், முதலியார். எப்படி சொன்னீங்கிறாரு. குருதான் முதலாளி, குருதான் முதலாளி. அதை நான் முதலியாருன்னு மாற்றிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. புரியுதுங்களா? குருதான் முதலாளி, குருதான் பணம், குருதான் பெரும்பணம். பணம் யார்கிட்ட இருக்கும்? முதலாளிகிட்ட இருக்கும். அப்போ குருதான் முதலாளி, அதை நான் முதலியாருன்னு மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம் சார், நாங்கள் முதலியார் செங்குந்தர் தான். ரைட். அதை கேது வேற பார்க்கு, கேதுங்கிற டெக்ஸ்டைல். அப்போ செங்குந்த முதலியார் அவங்களுடைய குலத்தொழில் என்ன? டெக்ஸ்டைல். திருப்பூரில் நிறையா இருக்காங்க, ஈரோடு பகுதியில் நிறையா இருக்காங்க. அவங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும், கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும், கொங்கு வேளாள கவுண்டர்களும் செங்குந்த முதலியார்லாம் பொழப்புள்ள பொழப்பு கிடையாது, சும்மா பெருமைக்கு சொல்லலாம். கொங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்பு கொடுக்கறதுல நம்பர் 1. இப்போ இன்றைக்கி நான்லாம் அனாதையாக வந்து கோயம்புத்தூர் வந்து பிழைக்கிறேன்னா காரணம் கொங்கு மக்கள் தான். அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் வாழ்கிறதே அவங்க இடத்துல, மூச்சு விட்றது அவங்க இடத்துல, என்னுடைய மரணமும் குங்குமண்ணாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி இப்படி பேசிட்டே போகலாம் நிறையா. ஸோ பாயிண்ட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பரிகாரத்துக்கு இதுதான் பரிகாரம், வேறு வழியே கிடையாது. நீங்கள் போய் காம்ப்ரமைஸ் பேசுங்க. சார், நான் பேசுனா எங்கள் அண்ணன் பேச மாட்டார், எங்கள் அண்ணன் பேசினாலும் நான் பேச மாட்டேன், வேறு வழி இல்லை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டோம், சொத்து பாகம் பிரிக்கிறது, நிர்வாகம் பண்ணி ஒன்றுக்கு ஒன்றும் பிரச்சனை. சார், தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுருங்க சார் அப்படிங்கிறாரு. சார், வேறு வழி இல்லை, இதுதான், வேறு வழி இல்லை, பேசுங்க. உங்கள் அண்ணன் வராமல் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், சம்பந்தம் பேசுகிறது அவர் தான் வந்து பண்ணணும். இந்த பொண்ணுக்கு பெரியப்பா வராமல் இந்த பொண்ணு ஜெயிக்காது. என்ன சார் வழி, என்னன்னு தெரியல அப்படின்னாரு. சரி, திருச்சி லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் கோயில், 7 இடம் தான் சப்தம்னு பேர். 7 இடம் தான் சப்தம்னு பேர். சமஸ்கிருதத்தில் சப்தம்னா 7, தமிழில் 7 இடம்னு சொல்கிறோம். அப்போ சப்த ரிஷீஸ்வரர், குருதான் ரிஷி. அப்போ லால்குடி பக்கத்தில் சப்த ரிஷீஸ்வரர் கோயில், குரு காலபுருஷனுக்கு 9 கூடையவர், குரு காலபுருஷனுக்கு 9 கூடையவர். 9 இடம் தான் பாக்கிய வீடுன்னு பேர், 9 இடம் தான் வேதம்னு பேர், 9 இடம் தான் மந்திரம்னு பேர். 9 இடம் தான் வேதம், 9 இடம் தான் மந்திரம்.
அப்போ திருமங்குளத்துக்கு பக்கத்தில் அதே லால்குடிக்கு முன்னாடியே திருமங்கலம்னு ஒரு ஊர் வரும், சாமவேதீஸ்வரர். சாமவேதீஸ்வரர் குருதே வேதம், பாரதிராஜ ஐயா தெரிஞ்சு வச்சாரோ தெரியாமல் வச்சாரோ, ஆனால் டைட்டில் அவர் கரெக்டாக வச்சார், வேதம் புதிதுன்னு. குரு வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் புதனோட வீடு, புதன் தான் இளமை புதுமை, சாமவேதீஸ்வரர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் பெரியோர்களையும் அவமதித்த ஜாதகம் அந்த பெண் ஜாதகம். வேதத்தையும் மந்திரத்தையும் நம்மளுடைய முன்னோருடைய கலாச்சாரத்தையும் பெரியோர்களையும் சபைக்கு நிறைந்த மனிதர்களையும் சபையில் வைத்து அவமானப்படுத்திய ஜாதகம் அந்த ஜாதகம், அந்த பெண் ஜாதகம். வேதமாவது மந்திரமாவது போங்கடா சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் எதுவும் பொய்யெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் தான் அது இல்லை, நார்த் இந்தியாவிலலாம் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. பிரிட்டிஷார் மேல்நாட்டு மக்களே நம்மளுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்தியா வருகிறார்கள், பாரம்பரியமிக்க இந்தியாவில் பிறந்து நாமளே அதை திட்டுறோம். ஸோ அந்த இது மாதிரி சாபம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி சப்தம்னா ஏழு, ஸோ ஒன்பது பேருக்கு, ஒன்பது பேருக்கு அந்த கோயிலில் பணிபுரியக்கூடியவர்களுக்கோ அல்லது ஒன்பது பிராமணர்களுக்கோ வேதம் சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒன்பது பேருக்கு தானம் கொடுத்துட்டு, உடை தானம் வஸ்திர தானம் தானிய தானம் இதெல்லாம் கொடுத்துட்டு, இந்த சாம வேதீஸ்வரரையும் இது எங்கே வேணாலும் கொடுக்கலாம், அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எங்கே வேணாலும் கொடுக்கலான்னு கொடுத்துட்டு, அவங்க ஏதோ வேத பாடசாலையில் போய் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்டு சாம வேதீஸ்வரரையும் சப்த ரிஷீஸ்வரரையும் தரிசனம் பண்ண பிறகு, சார் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ என்ன செய்யணும், உங்கள் பொண்ணை விட்டு உங்கள் அண்ணன்ட்ட போய் பேச சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை விட்டு உங்கள் அண்ணன்ட்ட போய் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலை, ஃபோன் எடுக்கலை. சரி வீட்டுக்கே போக சொல்லுங்கள் சார், ஒன்றும் சொல்ல மாட்டார் உங்கள் அண்ணன் அப்படின்னு, ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு. யாராவது பிள்ளைகள் வந்தால் சின்ன பிள்ளைகள் யாரும் அடிக்க திட்ட போகிறாங்களா, அடிக்க போகிறாங்களா, வெளியில் வந்து துரத்த போகிறாங்களா இல்லையா, தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும் தன் சதையாடும் சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் நேராக கம்பெனிக்கு போயிடுச்சு, கம்பெனிக்கு போனவுடனே அவர் பார்த்துட்டு ஒன்று ஸ்டன்னாய், வாப்பா வாப்பா உட்காரா உட்காரா, என்னடா என்னடா சரிப்பா எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க, கோயம்புத்தூரில் பண்டிட் விஜய்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, எங்கள் பெரியப்பா பெரியப்பா வந்து தான் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, ஓ ஜோசியர் சொன்னால தான் நீ வந்தியோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை பெரியப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு பெரியப்பா, எனக்கு கல்யாணம் நடக்கணும், நீங்கள் வந்து பேசுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் காலில் விழுந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க 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 தானே, சரி எந்திரன் எந்திரன் உங்கள் அப்பன் பேச சொல்லு, உங்கள் அப்பா என்ன பேச சொல்லு அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பேசி சரி சரிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி குருதேன் சந்தனம், அவர் தான் சபையில் உட்காந்து சந்தனம் தடவி சம்மந்தியாக நின்று தட்டு மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் என்னுடைய பரிகாரம். என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது, கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளியிலலாம் போகாது. ஸோ இதை காப்பி பண்ணி வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. காப்பி அடிங்க, நல்ல விதமாக காப்பி அடிங்க, நல்ல விதமாக காப்பி அடிங்க, தப்பாக காப்பி அடிக்காதீங்க, தப்பாக மக்களை திசை திருப்பாதீங்க. அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சும்மா வெங்காயத்தை கட் பண்ணால் நடக்கும் அப்படிலாம் இல்லை, ஜாதக ரீதியாக என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பழைய கஞ்சி சாப்பிட்டா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. பழைய கஞ்சி அமெரிக்காவில் டாலர் கணக்கில் வியாபாரம் போயிட்டுருக்கு, பழைய சாதம் அமெரிக்காவில் டாலர் கணக்கில் விலை, 6 மணிக்கு மேலே பழைய சாதம் சாப்பிட்டா கஷ்டம் வந்துடும், அது ஏழைகள் உணவு, இப்படிலாம் பரிகாரம் சொல்லுது சாஸ்திரம் அப்படிலாம் சொல்லலை. இது ஜோதிட சாஸ்திரம், நான் என்னுடைய குருவுடைய அறிவுடன் இறைவன் எனக்குன்னு சில அறிவை கொடுத்துருப்பார்ல, எனக்கு ஒரு 10% தான் இறைவன் அறிவை கொடுத்துருக்காரு, 10% கூட சொல்லக்கூடாது, 1% தான் கொடுத்துருக்காரு இறைவன். எல்லாம் குருமார்களுடைய அறிவு தான், அவங்களுக்கு நான் செய்த சேவைகள் அதுதான் காரணம், பிரபஞ்சமும் காரணம், நான் வணங்கக்கூடிய இறைவனும் காரணம். ஸோ இந்த பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது. ஸோ மீண்டும் உங்களை ஆரோக்கியத்துடன் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.